ఇమాన్ ఇక్కడ నాథార్య కవిత శేషేశరి వేదాంతాచార్య ఉద్యోమే సన్నిధత్తాం తదార్థి అత్త గురుపరంపరాయ నమః. మొదల శ్లోకం తెలిసిస్తే ஒரு மகாவாக்கியமா இருக்கு. இந்த மகாவாக்கியம் வரைக்க சாதாரணம் உபக்கிரமம் உபசம்ஹாரம் இதெல்லாம் நிற்கவே நிற்காது. அதனால இங்க வந்து சொல்லப்பட்டது சாட்சா அந்த பதங்கள்னால மாம் அகம் இந்திரஹா பிராணஹா இந்த மாதிரி சப்தத்தினால சொல்லப்பட்டது அதோட கூடின பரமாத்மாதான் அப்படின்றது சுவாட்சி முட்டுட்டேன். இப்போ அதுவும் மூணு விதமான உபாசனங்கள் இருக்கு. போக போக்ய சரீரகன் பரமாத்மா, போக்திரு சரீரகன் பரமாத்மா, சுரூப உபாசனம் இப்படின்னா பிரிச்சு அழகா சாதிச்சு முடிச்ச. இப்போ இந்த மாதிரி அதிகரணங்கள் நீங்க சொல்றதே வராதே அப்படின்னு திருப்பி ஆக்ஷேபிக்கிறா பூர்வபக்ஷிகள். எப்படி ஆக்ஷேபிக்கிறா அப்படின்னா, பொதுவா நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு ஜெகத்காரணம் ஜென்மாதிகரணம் ஆரம்பிச்சிருங்க. முதல் அதிகரணம் பிரதிஜா அதிகரணம், அதாவது பிரம்ம ஜிஜ்ஞாசான்றது பிரதிஜை பண்றது, பிரம்ம விசாரம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்ட்டு. அதனால அந்த அதிகரணத்தை விட்டுடலாம். அடுத்த அதிகரணத்துல ஒரு ஜெகத்காரணம்ன்றது பிரம்மன் லட்சணம் சொன்னோம். மூணாவது அதிகரணத்துல சாஸ்திரம் எடுத்து அதிகரணம், அதுல பிரமாணம் சுருதின்னு சொன்னோம். சமன்ல பல உருளார்த்தமான பிரம்மமே இங்க பலமா இருக்குன்னு சொன்னோம். இப்படிதான் வரிசையா சொல்லிட்டோம். அதன் பிறகு ஈக்ஷத் அதிகரணத்திலையும் சதேவ சௌமியத மக்ராசி ஏகமேவ அத்விதீயம், அதே மாதிரி ஆனந்தமய அதிகரணத்திலையும் தஸ்மாத்வாயஸ்மா ஆத்த ஆகாசம்போதான்னு சொல்றதுக்கு அதனால அங்கு காரணத்துன்னு சொல்லப்பட்டது. அந்தரதிகரணத்திலையும் அந்தரதிகரணத்துல எந்த ஒரு திவ்யமான இரண்மைய புருஷன் சொல்லப்பட்டானோ அவன் தான் ஆனந்தமய வித்தியன்னு சொல்லப்பட்டான். அப்படின்னு இருக்கு. இந்த ஆனந்தமயனும் அந்த இரண்மைய புருஷனும் ரெண்டு பேருமே ஆதித்ய மண்டலத்துல இருக்கிறவாடும், அதனால ஜெகத்காரணத்தோடு அங்க வந்துடுறது அப்படின்னு சொன்னான். அதே மாதிரியாக ஆகாசாதிகரணத்திலையும் பிராணாதிகரணத்திலையும் உற்பத்தி சர்வாணி ஹேவா இமானி பூதானி ஆகாசாவே சமஸ்பத்தியந்தே எப்படின்னா சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ. இப்படி சொன்னதுனால இதுவரையும் காரணத்தொன்று ஒன்று சித்திச்சு கொடுத்து, காரணமா எது இருக்குமோ சர்வ ஜெகத்காரணம் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் எது காரணமோ அதுதான் இங்கு சொல்லப்பட்டுதான் அது அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் இப்ப அடுத்த ரெண்டு அதிகரணம் நீங்க என்ன சொல்ல போறீங்க, ஜோதி அதிகரணத்திலையும் இந்திர பிராண அதிகரணத்திலையும் இவா சொல்றது என்னது அப்படின்னா, முன்னாடி சொல்லப்பட்டது காரணத்துவம், அந்த காரணத்துல காட்டி கொடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சில லிங்கங்கள் அடையாளங்கள் இருக்கு. இந்திர சப்தத்திலேயோ பிராண சப்தத்திலேயோ அல்லது ஜோதி சப்தத்திலேயோ காரணத்துவத்தை சுட்டி காட்டும், அதான் காரணத்துவ வியாப்தம். காரணத்துல வியாப்தமா இருக்கக்கூடியவைகள் இவைகள், அந்த லிங்கங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. அப்போ இவன் கேள்வி கேட்கிறா பூர்வபக்ஷிகள், சுவாமி எவ்வளவு சூக்ஷமா சாய்க்கிறான்னு பாத்துக்கணும். சரி, காரணத்தம் ஒண்ணு இருக்கு, அந்த காரணத்தன்றது ஜென்மாதிகரணத்திலிருந்து ஆரம்பிச்சு பிராணாதிகரண பரிந்தும் சொல்லியாச்சு. அப்ப என்ன எடுத்தது, ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது அதிகரணத்துல அவர் சொல்லிட்டோம். எட்டு எட்டு அதிகரணத்துல எட்டு அதிகரணத்துல சொல்லிட்ட உடனே இப்ப இந்த காரணத்தொன்று தெரிஞ்சுடுத்து, எது காரணத்தொன்று எதுன்னு தெரிஞ்சுடுத்து. எதுன்னு தெரிஞ்சுடுத்துனாக்கா அது அந்த காரணத்தத்தை சுட்டி காட்டுறது இங்க இருக்கிற சில வாக்கியங்கள் சொல்லணும், லிங்கங்கள். இந்த வாக்கியங்கள் இருக்கு ஜோதிர அதிகரணத்துல, சர்வதா பிரஷ்டேஷு சிவ பிரஷ்டேஷு இப்படிலாம் சொல்றதுக்கு, உத்தமேஷம் உத்தமேஷம்லாம் சொல்றதுக்கு. இதுல சொல்லப்பட்டது காரணத்துன்றது அங்க சொல்லப்பட்டது, அந்த காரணத்துவத்தை இந்த வாக்கியங்கள் இருக்கோ இல்லையோ ஜோதிர அதிகரணத்திலையும் இந்திர பிராண அதிகரணத்திலையும் எப்படி இருக்கு, அதாவது எல்லா இடத்திலையும் வியாபித்து இருக்கக்கூடிய திவ்யமான ஜோதி பிரகாசம்
இது பெருமாளை கொண்டுதான் வரும், அது காரணத்துக்கு சுட்டி காட்டும். அந்த மாதிரி மாமுபாச அப்படின்னு சொல்லிட்டான் இந்திரன், எல்லாராலையும் உபாசிக்கப்பட வேணும். எல்லாராலையும் உபாசிக்கப்பட வேணும்னா அது யார்? அது பரமாத்மாவா தான் இருக்க முடியும். எல்லாரும் உபாசிக்கிறது, உபாசிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொன்னோம், காரணம் தியாயா, எது காரணமோ அது உபாசிக்கப்பட வேணும். இப்ப காரணம் தித்தியாயா, காரணமா இருக்கிறது உபாசிக்கப்பட வேணும்னு சொல்லிட்டாக்கா, அப்போ ஜெகத்காரணத்தனும் உபாசியத்தனும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துடுறது அப்படின்றதுனால அதை வச்சு நம்ம சொல்லணும். இந்த ஜெகத்காரணத்துவத்தை இந்த உபாசியத்துவம் மோக்ஷுதிகி உபாசியத்துவம், அதே ஹிததம உபாசியத்துவம், ஹிததமமா இருக்குது இந்த பிரம்மன்றது. அந்த உபாசனமும் இஷ்டதமமா இருக்குது, அது ஹிததமமா இருக்கக்கூடிய சர்வ உபாசியத்துவம் இருக்கோ இல்லையோ, அது பரமாத்மாவுக்கு காரணத்துவத்தை காமிச்சு கொடுக்கறது. இப்படி நீ சொல்லணும். இப்ப அதுக்கு என்ன அவன் கேட்கிறான், அதாவது ரெண்டு வித்தியிலையும் ரெண்டு வித்தியிலையும் ரெண்டு அடையாளங்கள் ஞாபகங்கள் நமக்கு காமிச்சு கொடுக்கறது, எதை? காரணத்துவத்தை காமிச்சு கொடுக்குற மாதிரி ரெண்டு அடையாளங்கள் இருக்கு. ரெண்டு அடையாளங்கள் இருக்கிறதுனால அந்த அடையாளங்கள் காரணத்துக்கு தான் காமிச்சு கொடுக்குறது. அந்த காரணத்தை எங்க கிடைச்சது? இத கேட்கிறாய்வா, நீங்க அந்த அடையாளம் சொல்றது அப்படின்னாக்கா அந்த காரணத்துவமானது எங்க கிடைச்சது உங்களுக்கு? இப்ப இது வயது சொன்ன அதிகரணங்கள் என்ன கிடைச்சது? எந்த அதிகரணங்கள்? ஜென்மாந்தி பிராணாதிகரண பரியந்தம் காரணத்துவம் சொல்லியாச்சு. அப்ப காரணத்துவம் சொல்லப்பட்டதா ஆயிடுச்சுனாக்கா அதனாலே தெரிஞ்சிருச்சு பகவான் தான் இங்க வந்து காரணம், சர்வ காரணம், சர்வ காரணமா பகவான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த அதிகரணமே வராது. ஏன்னா அந்த சுவாமி சாச்சார், ஸ்ரீமதி பிரம்மதோஸ்தேயே, ஸ்ரீமதி பிராட்டியோட கூடின பெருமாள் இருக்கானே அவன்தான் ஜெகத்காரணம் சொல்லிட்டு உபனிஷத்து. எப்படி சொல்லிட்டதுனால அது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு ஜெகத்காரணம் எது அப்படின்னு ஏற்கனவே சித்தமா எடுத்து. சித்தமான ஜெகத்காரணத்துக்கு தான் இங்க இருக்கக்கூடிய ஜோதி சப்தமும் பிராண சப்தமும் இந்திர சப்தமும் அவைகள் காட்டி கொடுக்கின்றன. அதனால என்னாச்சுனாக்கா இதுலயே தெரிஞ்சிருச்சு ஸ்பஷ்டமா, விஷ்ணு தான் இங்க ஜெகத்காரணம், விஷ்ணுதான் ஜெயத்காரணம் தெரிஞ்சிருச்சு, பெருமாள் தான் ஜெயத்காரணம். அதை விட்டுட்டு திரும்பவும் நீங்க வந்து இங்க எதுக்கு விசாரம் பண்ணணும்? ஏற்கனவே சொன்ன விஷயத்தையே திருப்பி விசாரம் பண்றது நியாயமா? இவர் கேட்கிற சுவாமி, சுமர் சுவாமி கேட்கிற இந்த லோகத்துல ஜோதிஷ்னா என்ன அர்த்தம்? அக்னி அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இந்திரன்னா என்ன அர்த்தம்? ஒரு தேவேந்திரன், தேவதைகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவன். அது மாதிரி பிராணம்னா என்ன அர்த்தம்? முக்கிய பிராணம், நம்ம சுவாசிக்கிறவே அந்த முக்கிய பிராணம். இப்போ இவைகளை காட்டிலும் இவைகளை காட்டிலும் அந்தந்த அதிகரணத்துல சொன்ன மூலியம் ஒவ்வொரு அதிகரணத்துல ஒரு விஷயம் சொல்றோம். இவைகள்லாம் இந்த ஜோதி, இந்திரன், பிராணன் இது மாதிரி சப்தங்கள் இருக்கு. அதுக்கு அந்த சப்தங்களை காட்டிலும் அந்த சப்தத்தை சொல்லப்பட்டது யாரு? சாதாரண தேவத்தல் தேவர்களின் தலைவன், அல்லது ஒரு முக்கிய பிராணன், அல்லது வந்து வெறும் அக்னி. இவைகளை காட்டிலும் வெதிரிக்தமாக வேறுபட்ட ஒரு தத்துவம் தெரிஞ்சுட்டு இருக்கீங்களா இல்லையா? தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாக்க ஏற்கனவே சொல்லியாச்சே இந்த 7-8 அதிகரணத்தினால பரமாத்மா தான் ஜெகத்காரன் ஸ்தாபிச்சுட்டே இல்லையோ? ஸ்தாபிச்சுட்ட உடனே திருப்பி இதை ஆரம்பிக்கவே வேண்டாமே இங்க. ஏன்னா ஸ்தாபிச்ச விஷயத்த திருப்பி வாதம் பண்ண முடியாது. ஏன்னா எப்படிப்பட்ட வாதம் அங்க ஸ்தாபிச்சதுன்னாக்கா ஒவ்வொரு யுக்திகளா நாம சொல்லி அதுக்கு பிரமாணத்தை சொல்லி அவ சொல்ற யுக்திகள் எல்லாம் அடிச்சு ஜெகத்காரணம் பரமாத்மாவன் ஸ்தாபிச்சுட்டுமே. அப்படி ஸ்தாபிச்ச உடனே அதை போய் திருப்பி போய் அடிக்க முடியுமா? ஏற்கனவே தெரிஞ்சு கொடுத்து அது இல்லை வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருனாக்கா
இப்ப காரணத்துமே தெரியலையே. காரணத்துவம் ஜெகத்காரணத்துவன்றது எதுல அன்வயிக்கும், ஜெகத்காரணத்துவன்றது எதுல அன்வயிக்கும் அதுவே தெரியலையே. எப்போ தெரியலன்னு சொல்லிட்டோம்னாக்கா அப்ப ஒரு பிரம்மத்துல அன்வயிக்கலன்னு ஆயிடும். பிரம்மத்துல அன்வயிக்கலன்னு சொல்லிட்டோம்னாக்கா ஏன்னா அது பிரம்மமே ஒண்ணு இல்லைன்னு ஆயிடும், ஏன்னா நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டோம்னாக்கா. ஆனா எட்டு அதிகரணத்தினாலும் ஸ்தாபிச்சிருக்கோம், ஜெகத்காரணமான பிரம்மத்துல தான் அன்வயிக்கும். இப்ப ஜெகத்காரணமே தெரியல, இந்த வஸ்துதான் இந்த இந்திர சப்தத்தை காட்டிலும் பிராண சப்தத்தை காட்டிலும் அது மாதிரி ஜோதி சப்தத்தை காட்டிலும் வேறுபட்டது ஒண்ணு அப்படின்னு எனக்கு தெரியல. ஜெகத்காரணத்துன்னா அவனும் ஜெகத்காரணத்திலே தெரியலன்னு அர்த்தம். தெரியாட்டாக்கா தெரியாத விஷயத்தை எது விசாரம் பண்ணணும், அதுவும் வேண்டாமே. அதனால எப்படி சொன்னாலும் இந்த அதிகாரமே ஆரம்பிக்க வேண்டாமே. அதுலயும் நாம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா இங்க ஒரு தேவதா பராமரிசனே இருக்கு. தேவதா பராமரிசனம் என்ன அர்த்தம், பரதேவத்தை யார் பரதேவத்தை அப்படின்னு கேள்வி கேட்டு இந்த பரதேவதையானது பகவான் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏதாவது என்ன ஜென்மாதேவத்தில் என்ன சொன்னோம், இந்த வாக்கியம் சொன்ன ஸ்ரீமதி பிரம்மதோத்தேன்னு சொன்னோம். அது மாதிரி ஈக்ஷதேஹே நான் சப்தம் அப்படின்னு அதுக்கு கபிஸ்தான் சுவாமி வியாக்கியானம் பண்றார். ஈக்ஷதேஹே நான்ன்றது நான்னாக்கா நரகான்னு அர்த்தம், நரகான்னாக்கா புருஷன் அர்த்தம், புருஷன்னா சாட்சாத் புருஷன் பரம புருஷன் தான். அவனுக்கு தான் புருஷன் சொன்னாலே விஷ்ணுவை சொல்லணும், அதனால விஷ்ணுவை தான் இங்க வருகிறது அப்படின்னு அவரையும் தெரிஞ்சு விடுறது. அந்த மாதிரி ஏன்னா புருஷசூத்தம் சொல்லிட்டு போயிடுத்து, புருஷசூத்தம் என்ன சொல்லிட்டு இவன் வந்து ஹீஸ்தே அஷ்மிஸ்த பத்தியோ பத்னியோ நானிய பந்த வித்தியதே அயனாய வேற மார்க்கமே இல்லை. எது இவன் அடையணும்னாக்கா பெருமாளை சேவிக்கிறது ஒண்டிதான் அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டுவாங்க. அவாறு அனைத்து பாபங்கள்லேருந்தும் வெளிப்பட்டவன், சம்பந்தமே இல்லாதவன், ஆகாசாதிகளத்துல பிரகாசனம் பரம பிராப்தியத்துவம் இப்படிலாம் அங்க சொல்றக்கு. இப்படிலாம் சொன்னதுனாலதான் இது பரபிரம். இவன இப்படி காரணத்துன்றது ஸ்பஷ்டமா தெரிஞ்சிருச்சு, இப்ப ஸ்பஷ்டமா காரணத்துவம் ஸ்தாபிச்சிட்டோம் எட்டு அதிகரணத்துல. இவை ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்ட விஷயத்தை திருப்பி எப்படி பாதம் பண்ண முடியும், ஏன்னா பாதம் பண்ண முடியாததுனாலதான் சித்தாந்தம் சொல்லி ஆயிடுச்சு, சொல்லி நிர்ணயமும் பண்ணிட்டோம். ஆக அதுல வந்து இந்த இது திருப்பி ஆட்சேபம் எப்படி வரும், ஏன்னா அது புரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வியினுடைய சாரத்தை ஒருபட்சம் இப்ப ஆட்சேபிக்கிறதே இந்த அதிகாரமே வராதேன்னு கேட்கறதே அவன் கேட்கிறான். எப்படி கேட்கிறான் அப்படின்னா ஏற்கனவே காரணத்தும் தெரிஞ்சிடுச்சு, காரணத்துக்கு தெரிஞ்சுட்டுதான் நாம வந்து இந்த லிங்கங்கள் அடையாளங்களை கொண்டு அதை சேர்த்து விடுறோம். ஏற்கனவே காரணத்துல ஒரு வஸ்து ஸ்தாபிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க கூட. இப்ப திருப்பி அதை பத்தி என்னத்துக்கு சொல்லணும், போன அதிகாரத்துல எல்லாம் என்னென்ன விஷயம் சொன்னமோ அதுதானே இங்க திருப்பி ஸ்தாபிக்கப்படுறது. அவ முன்னாடியே ஆயிடுச்சு, இப்ப இந்த அதிகாரமே உச்சதி வேண்டாமே. ஏன்னா இது ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, நீதி அதிகாரங்கள்ல அந்த கேள்வி வராது. ஏன் வராதுன்னாக்கா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் காரணத்தும் போதிக்கப்படுறது. இப்பாடி பூதானி சாயந்தே ஆகாசாதிகரணத்துல சர்வாணி வாயுமானி பூதானி ஆகாசாதே சமுற்பத்தியந்தே அங்கெல்லாம் காரணத்துமே சொல்லப்பட்டது, அதனால அங்க விசாரம் பண்ண தனித்தனிகரணமா அங்க இந்த கேள்வி வராது. ஆனால் போன அதிகரணத்திலையும் அந்த மாதிரி இந்த அதிகரணத்திலையும் இந்திரபிராண அதிகரணத்திலையும் காரணத்துன்றது இங்க சொல்லப்பட்ட வாக்கியத்துல அந்த காரணத்து காட்டி காட்டி கொடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு அடையாளங்கள் இருக்கு, ஞாபகங்கள் ஞாபகப்படுத்துறது. அந்த அடையாளங்களை வச்சுட்டு இது காரணத்துல சேர்ந்தது அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த காரணத்து சேர்ந்ததுன்னாக்க அந்த காரணத்துவம் எங்க உங்களுக்கு தெரியும், முதல்ல இந்த இந்த ரெண்டு அதிகாரத்தை தெரியாது.
அதாவது பிரம்ம லட்சணம், பிரம்மத்துக்கு லட்சணம் என்னன்னாக்கா பர்வ காரணத்துவம், லட்சணத்துவம், பிரம்மத்துவம், அனைத்துக்கும் காரணமா இருத்தல், அதுதான் பிரம்ம லட்சணம் சொல்லணும். அப்படி அந்த அதிகாரத்தில் சொன்னதுதான் இங்க நீங்க அனுவாதம் பண்ணணும். இப்படி அந்த அதிகாரத்தில் சொன்ன விஷயத்தை இங்க திருப்பி சொன்னீங்கன்னாக்கா அதுல என்னத்துக்கு சொல்லணும்? மின் அதிகாரத்திலேயே அதெல்லாம் ஸ்தாபிதம் ஆயிடுச்சேன், மின் அதிகாரம் எல்லாம் ஸ்தாபிதம் ஆயிடுச்சு, இப்ப திருப்பி சொல்ல வேண்டாம். அதனால இந்த அதிகாரம் எப்படி உஸ்தி உண்டாச்சு? எப்படி இந்த இந்த கேள்வியே எழும்பாதே, சொல்லவே வேண்டாமே, எதுக்கோசம் இந்த அதிகாரம் வருது? ஏன் அப்படின்னா இந்த ஜெகத்காரணத்துவம் அப்படிங்கிறது இந்த இருக்கு இந்திரன், பிராணன், ஜோதிஷ் இதெல்லாம் காட்டிலும் வேறுபட்ட ஒரு வஸ்துவில தான் இது இருக்குன்னு நம்ம ஸ்தாபிச்சிருக்கோம். வேறுபட்ட ஒரு வஸ்து எது அப்படின்னாக்கா சாட்சாத் பரமாத்மா பகவான், அதுவும் ஸ்ரீயப்பதின்னு சொல்லட்டும். ஸ்ரீயப்பதித்தான் முக்கியமான லிங்கம். இப்படி அன்னைக்கே சொன்னோம் சுரூபடி ரூப தர்மங்கள், சுரூபடி ரூப தர்மங்கள் வச்சு பார்த்தோம்னாக்கா ஸ்ரீயப்பதித்தான் முக்கியமானது. அதனால தான் பிரம்மணி ஸ்ரீவாசி அப்படின்னு அங்க பாஷகர் சாய்ச்சர், இங்க ஸ்ரீமதி பிரம்மதோஷே சாய்ச்சர் சுவாமி. அதனால ஸ்ரீயப்பதித்தம் முக்கியமானது. ஏன்னா தேவதா விஷயம் தெரியுது, தேவதா விசேஷம், தேவதா பாரம்யம், பரதேவதை எது அப்படின்னு சொல்றது. அந்த பரதேவதையை பற்றி இங்க சொல்றதுனால அது ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச விஷயத்துல சொல்லவே வேண்டாம். அதே மாதிரி இது வந்து இது பெரிய இதை தெரியும், இந்த காரணத்துல இங்க தெரியல அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா அப்போ இதில் தெரியல, அதில் தெரிஞ்சிருச்சோ இல்லை நீதி அதிகாரங்கள்னால அதில் தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே, அது இப்போ விசாரணை பண்ண வேண்டாமே, அங்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அங்கே தெரிஞ்சிருச்சோம்னாக்கா இங்கே என்ன சொல்லணும்? திரும்ப சொல்லவே வேண்டாம், அங்கே ஏற்கனவே சொல்லுவான் வந்துருச்சு, ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு, அதை இப்போ திருப்பி சொல்ல வேண்டிய பிரமயமே இல்லை. அதாவது முன்னாடி சொன்னது பாதிதம், பரமாத்ம விஷயம் சொன்னமோ அது பாதிதம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதாவது பரமாத்ம நிஷ்டத்துவன்று இங்கே தெரியல, பரமாத்மா கிட்ட தான் இந்த காரணத்தை வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ பரமபுரன் ஜெகத்காரணத்தினுடைய பிரம்சனே வராது, நல்லவே முடியாது. அதனால நீங்க வந்து இந்த விசாரம் பண்ணணும்னுட்டு ரெண்டு அதிகாரத்துக்கு பண்றீங்களே, அதனால என்ன பிரயோஜனம் அப்படி கேட்டாக்கா சுவாமி பதில் சொல்ற. ஆமா பதில் வேற ஒன்றும் சமாதானம் இல்லை. இது என்ன தெரியுமா? புரோவாதம், புரோவாதம் ஒண்ணு பேர். இந்த புரோவாதம் என்ன அர்த்தம் அப்படின்னுட்டு சுவாமி சாய்க்கிறார். சுவாமி ஜெகத்காரணத்துவம் அப்படின்றது முன்னாடி சொல்லப்பட்டது, இங்க இந்த ரெண்டு அதிகாரத்திலையும் லிங்கம், ரெண்டு லிங்கம் அடையாளங்கள் சொல்லப்படுறது. இந்த ரெண்டுமே சமான அதிகாரம், ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது, சேர்ந்து சொல்றது, அந்த சேர்ந்து சொல்றதுதான் புரோவாதம் தெரியும். முன்னாடி சொல்லப்பட்டது புரோவாதம், புரோவாதம் முன்னாடி சொல்லப்பட்டது. ஆக சொல்லப்பட்டதுன்ற அர்த்தத்தில் தான் இது வருது. ஜெகத்காரணத்துவம் அந்த முதல் எட்டு அதிகாரத்தினால ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி பிராணாதிகரணம் பயன்படும். இப்ப இருக்கிற அதிகாரங்கள்னால அடையாளங்கள் சொல்லப்படுறது லிங்கங்கள், இந்த சர்வ இதுதான உபாசியத்தன லிங்கம், அது மாதிரி சர்வதீப்தி எல்லாத்திலையும் பிரகாசிக்கிறது பிரம்மாண்டமா. இந்த முக்கியமான ஒரு பிரீதி இது இருக்கு, தீப்தி பிரகாசம், அது இது ரெண்டும். இந்த ரெண்டு லிங்கங்கள் என்ன, இந்த இது என்ன, ரெண்டு லிங்கங்கள் என்ன, இந்த இது ஜெகத்தாரணத்துவம், இவைகள் ஒன்னா சமானாதிகரணமா வர்றதற்கு அதுதான் புரோவாதம் பேரு. அதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுமா? இவாளுக்கு இந்திரன் இருக்கோ இல்லையோ, அந்த இந்திரன் யாருன்னாக்கா
நம்ம சொல்றோம் பெருமாளுக்கு வாமன அவதாரம் எடுத்து இறங்கும். அந்த வாமன அவதாரம் எடுக்கிட்டு அவருக்கு உண்மையிலேயே உபேந்திரன் தான் அவருக்கு திருநாமம், உபேந்திரன் அவருக்கு திருநாமம். ஆனால் ஏன் வாமனன் வாமனன் சொன்னாக்கா, சம்ஸ்கிருதத்துல வாமனன்னாக்கா வந்து குள்ளமாருக்கு வந்து நிற்போம், பெருமாள் குள்ளமா அவதரிச்சது, குள்ளமா அவதரிச்சதுனால அவருக்கு வாமனன் பேர் வந்துருச்சு. இப்ப இந்த இந்த வித்தியில இந்திரன் சொல்றது கொஞ்சம், அந்த இந்திரன் யார் அப்படின்னு கேள்வி வரச்ச, இவன் உபேந்திரன் தான் அவதரித்தான்னு வச்சுக்குவோங்க. இந்திரன் வந்து உபேந்திரன உற்பத்தி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா என்ன தோஷம் வரும், அது உற்பத்தி எல்லாம் உண்டு ஆயிடும். அது மாதிரி பெருமாளே ஒரு தத்துவம் இல்லை, இந்திரன் தான் இது மாதிரி வந்தாங்க ஆயிடும். அப்படி சொன்னோம்னாக்கா என்ன ஆகும், நம்ம சித்தாந்தம் எல்லாம் அடிபட்டு போயிடும். அந்த மாதிரி கேள்வி வரக்கூடாது, அதை கண்டனம் பண்ணி ஆகணும். அதுதான் எந்திரமானாருடைய திருவுள்ளம், சூத்திரதாருடைய திருவுள்ளம், அதுதான் அதுதான் எந்திரமானாருக்கும் திருவுள்ளம். இந்த மாதிரி எல்லா வாக்கியங்கள்லையும் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பெருமாளுடைய உற்பத்தி வச்சுன்னு கேள்வி கேட்டாக்கா, பிரமத்தினால இவன் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டுவான். அந்த கேள்வி வரக்கூடாது, கேள்வியே வரக்கூடாது, அது அடிக்கணும். இப்போ இப்படி சொல்லிட்டோம்னாக்கா நமக்கு இந்த இது வராது, கேள்வி இந்த மாதிரி ஆசங்கை பண்றானோ இல்லையவன் பூர்வபக்ஷி, அது வரவே வராது. இந்த லிங்கங்கள் பரமாத்மாட்டே இருந்துட்டு போட்டோம், இந்த லிங்கங்கள் பரமாத்மாட்டே இருக்கட்டும், காரணத்தும் இருக்கு. அவன் சொன்ன கேள்வி கேட்டதும் சரியான கேள்வி, அவன் ஒத்துக்கிற சுவாமி கேள்வி கேட்கறது சரிதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் என்ன தெரியுமா, பெருமாள் உபேந்திரனா அவதரிச்சான், அவனும் உபாசித்தான். அதுல வந்து புராணாவியெல்லாம் அப்படி பட்டவன் நமக்கு தெரியும், இவ்வளவு இடத்துலயே இருக்கு. அது இது சொல்ல முடியாது, வாக்கியம் வாக்கியம் திரேணி பதா விசக்கவை அப்படின்லாம் சொல்றோம், மூணு பதங்களான பெருமாள் எழுத பண்ணினார் அப்படின்னா நம்ம இது சொல்லிட்டு இருக்கோம். பெருமாளுடைய சூத்தங்கள் சொல்லச்சு, இப்படி பெருமாளுடைய இந்த திருக்கிரம அவதாரமும் பாவனாவதாரமும் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. அவனுக்கு அந்த உபாசியத்துன்றது உண்டு அது. ஆனால் அந்த அது எப்படின்னாக்கா அவனுக்கு உற்பத்திய சொல்றதுன்னு கேள்வி வந்துருமா, இந்த வாக்கியங்கள்லாம் சொல்லச்ச உற்பத்திய சொல்றது, உற்பத்தி பெருமாளுக்கு சுயேட்சையா அவதரத்தின்னு தான் சொல்லணும், தானே இஷ்டப்பட்டு அவதரிக்கிறான் அப்படின்னு தான் அங்க திருவுள்ளம். அதை விட்டுட்டு அவன் இது பண்றது இல்லை, ஏதோ உற்பத்தி ஆறான்றது நம்மள மாதிரி கிடையாது, நமக்கெல்லாம் கர்மா அதீனமாக எது இருக்கோ அது கிடையாது. அதனால இந்த இன்னொரு சொல்ற இந்திரன் இருக்கான், அந்த இந்திரனும் உபயந்திரனா அவதரிக்கிறான் அப்படின்னு சொல்லணும், அல்லது பெருமாளே உற்பத்தி இந்திரனுக்கு எப்படி உற்பத்தியோ பெருமாளுக்கும் உற்பத்தி வந்துருக்கும்னு சொல்லணும். ஆனா அதெல்லாம் தப்பு, ஏற்கனவே அந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசங்கள் எல்லாம் ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு, பரமாத்மாவுடைய வைபவத்தை சொல்றது. இப்படி பரமாத்மாவுடைய வைபவத்தை சொல்லச்ச அதுக்கு அனுகுணமாக தான் நாம் அர்த்தம் பண்ணிட்டு போகணும். அதுல இந்திரன் கூட பெருமாளுக்கு கிங்கரனா இருந்துட்டான், கிங்கரனா இருந்துட்டான். அது என்னன்னா தேவதாயன் சொல்ல போற மூணாம் பாதம் வரப்போறது, அந்த சொல்லச்ச இப்ப இந்திரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இந்திரன்றது யாரு, இந்திரன்றது யாரு, நிச்சயமா ஒருத்தர் இருக்கானுன்னா அப்படின்னாக்கா ஒவ்வொரு சதவீதத்துக்கோ இல்லை ஒவ்வொரு கல்பத்துக்கோ ஒரு இந்திரன் உண்டாயிட்டே இருக்கும். அந்த இந்திரன் யாருன்னா முன்னாடி யார் இந்திரன் அவனே இருக்க மாட்டான், அது ஒரு ஸ்தானம், ஒரு பதவி, அதிகாரம், அதிகார பதவி. அந்த பதவிக்கு யார் புண்ணியாத்மாக்களா இருக்காளோ அவன் அங்க வந்து
இந்த அண்ட பதவி அடைஞ்சிடுவா, இந்த அண்ட பதவி அடைஞ்சிடுவா. அவன் எப்பப்பாரு அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டு இருக்கும். இப்பவே சொன்னோம் இந்த உபாக்கியானத்துல இன்னும் கஷ்டப்படுறான், ஜெயிக்கிறதுக்கு முடியல அசுரால. அப்ப பிரதர்தனன் ஒரு ராஜா, அவன் வந்து யுத்தம் பண்றான், இந்த மாதிரி யுத்தம் பண்ணி ஜெயிச்சு புராணம் பண்றான். எப்படி எல்லாம் இருக்கு, எவ்வளவோ புராணங்கள்லாம் பார்த்துருப்போம் நாமும். இவர் சொல்லப்பட்டதெல்லாம் என்ன, ஒரு ஜீவன் இந்திரன், அந்த ஜீவனான இந்திரன் ரொம்ப கஷ்டப்படுறான், பெருமாளை போய் வேண்டான், அவன் எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு இதை காப்பாத்து, இத்த பண்ணு அத்த பண்ணு அவன் பிரார்த்திக்கிறான். அது இங்கெல்லாம் அவனுக்கு உற்பத்தினா இருக்கும் இல்லையோ, அதுல அவனுக்கு கிங்கத்துவமா இருக்குது, பெருமாளுக்கு கிங்கரனா இருக்கான்றது. அப்படி இருக்க அந்த இந்திரனை போய் இவனே உபேந்திரன் அப்படின்னு சொல்லி ஆட்சேபிக்க முடியாது இல்லையோ, அந்த ஆட்சேபிக்க கூடாது, அது முடியாது. அதுதான் இங்க நிராகரிக்கிற சூத்திரகாரர். அதுக்கோசரம்தான் இந்த அதிகாரமே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, கேள்வி வந்தது காரணத்தன்னு ஒரு தர்மம், அது எட்டு அதிகாரத்தினால ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த காரணம்ன்றது பரமாத்மா, அவன் யார் அப்படின்னாக்கா பிராட்டியோட சேர்ந்த பகவான் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்படி சொல்லிட்டாக்கா அதன் பேரில் ஒரு அடையாளங்கள் தெரிகிறது, அந்த அடையாளங்கள் காரணத்துவத்தோட சுத்தி காமிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னு சொல்லுவோங்களேன். அப்ப என்ன ஆயிடுறது, ஏற்கனவே தெரிஞ்சதும் சொல்றோமா தெரியாதுன்னு சொல்றோமா, தெரிஞ்சதும் சொன்னாக்கா ஏற்கனவே சித்தாந்தம் பண்ணியாச்சு, அதன் பேர்ல ஆட்சேபிக்க முடியாது. அப்ப இந்த ரெண்டு அதிகாரமும் அர்த்தம், தெரியாத சொல்றோம் அப்படின்னாக்கா அப்ப வந்து தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னாக்கா ஏற்கனவே இங்க காரணத்தோட சொல்லப்பட்டது, அதை எடுத்துக்கவே இல்லை, எடுத்துக்கவே இல்லை. அது எடுத்துக்காதனால வந்துருச்சுனாக்கா அப்படின்னாக்கா போன அதிகாரம்லாம் சொல்லப்பட்டதுக்கும் இந்த அதிகாரம் சொல்லப்படுறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடும், அக்ரஹணம் கிரகிக்கவே இல்லை. அப்போ அதனால என்ன பிரயோஜனம், அதனால இந்த அதிகாரனையும் ஆரம்பிக்க வேண்டாமே, பொதுபட்ச உத்தியே தெரியலையேனாக்கா சரிதான். பாதி ஒத்துக்கிறோம் நீ சொன்னதுல வசதா அந்த காரணத்தொன்றது ஸ்தாபிதம், அதுவும் பரமாத்மா தான் சொல்லியாச்சு, அதுவும் ஸ்ரீயப்பதியான ஹேமன் நாராயணன் ஸ்பஷ்டமா சொல்லிட்டோம். இப்படி சொல்லிட்டோம் கூட அங்க சில கேள்விகள் வர்றது, விஷ்ணுவுக்கே உற்பத்தியை சொல்லுவான், அந்த உற்பத்தியே இந்திரன் மூலமா உபேந்திரனா இந்திரனா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னா அந்த கேள்வியை அடித்தாகணும், அதுக்கோசரம் இது வந்தது. அதனால இந்த மாதிரி கேள்வி வரக்கூடாதுன்றதுக்கோசரமே இந்த அதிகரணங்களுடைய பிரவர்த்தி அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். பாருங்க, எல்லிங்கம் காரணிகிதமிதி கதிதம் ஜோதிஷீந்திரே தத்து பிரக்யாதான்யை கனிஷ்டம் பிரதமம் இதம் அதஹ தன்முகோ சித்த யோக அப்ராப்தே தத்விமர்சே பிரகிருதசிதிலதா நேதி சே சத்யமேதத் விஷ்ணு தத்யுக்தி ரீதி பிரமத இஹ பூர்வவாதமுத்ரே சேசங்கா. அதாவது கேட்கலாம், எல் லிங்கம் காரணீக ஸ்திரவிதி கதிதம், நீ ரெண்டு லிங்கம் சொல்லிட்ட, என்ன லிங்கம், ஒன்னும் சர்வ பிரகாசனம் எல்லாத்திலையும் தீப்தி, விஸ்வதேழு சர்வத பிரத்யேக உத்தமேஷன் உத்தமேஷன்லாம் சொல்லி அந்த தீப்தி பிரகாசம், அது ஒரு லிங்கம். அதே மாதிரி இன்னொன்னு எதுக்கான உபாசியத்துவம், இது ஒரு லிங்கம். இந்த ரெண்டு லிங்கங்களும் காரணிகஸ்திதம், காரணமா எது இருக்குதோ அதுல இருக்கும், அது சுட்டி காட்டுறதுக்கோசரம் வந்தது அப்படின்னு நீ சொன்னாக்க கணிதம் இந்த மாதிரி சொல்லப்பட்டது. அது இங்க ஜோதிஷி இந்திரே, ஜோதிஷி இந்திரே, ஜோதிஷி சர்வ ஜோதிஷி சர்வஸ்மாத் உத்கிருஷ்டமான ஜோதிஷ், அந்த ஜோதிஷ்லையும் அவரு இந்திர சப்தத்திலையும் சொன்னாக்கா சே தத்து, அது
பிரக்யாத அந்நேகனிஷ்டம், பிரக்யாத பிரசித்தமான பரமாத்மா அவன்தான் அந்நியன். இந்த இந்திரசத்தத்தை காட்டிலும், ஜோதிஷத்தத்தை காட்டிலும், பிராணசத்தத்தை காட்டிலும் பின்னமாக விலட்சணமா இருக்கக்கூடிய ஒரு தத்துவம், அது விஷ்ணு தத்துவம். அந்த தத்துவத்துல தான் நிஷ்டம், அதுலதான் இருக்கு இந்த காரணத்துவம். அல்லது இந்த ஜோதி விஸ்வ ஜோதினா சொன்னேன் அதுவோ, அல்லது இந்திர சத்துவமோ அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது. பிரதமம் மிதம்னாக்க தெரிஞ்சுக்கப்பட்டது. பிரதம மிதம் முதல்ல தெரிஞ்சுக்கப்பட்டது எங்க, ஜென்மார்ஜனத்திலிருந்து ஆரம்பிச்சு இதோ பிராணாதிகரண பரியந்தம் தெரிஞ்சுடுத்து. இப்படி பிரதம மிதமா இருக்குது, முதல்லயே தெரிஞ்சுடுத்து. அதனால அதக தன் முகோத்தித்யோக அந்த முகமாக இது காரணம் யாப்தம் இருக்குது. காரணத்துக்கு சொல்லப்பட்டதுனால இந்திரன் தான் வேட்காரணம், அல்லது ஜோதிஷ் தான் வேட்காரணம், அல்லது முக்கிய பிராணம் தான் வேட்காரணம் அப்படின்ட்டு உத்திதியே வராது, ஒரு பட்ச கேள்வியே எழும்பாது. தன்முகோத்திரி அந்த முகமா காரணத்துவம் ஒண்ணு, அது மாதிரி காரணத்துவம் ஒண்ணு, அது மாதிரியாக இந்த ஜோதிஷ் ஹிரதமோபாஸ்யம் இது மூணு ஒன்று கொண்டு சேர்ந்துண்டு இப்படி வருமா அப்படி வருமானு கேள்வியே வராது. ஏன்னா ஏற்கனவே தப்பிதமாயிருச்சு, அப்பிராப்தே தப்பிதமாயிருச்சு, அந்த மாதிரி வரலையன்றியா? அப்படி வரலையாக்க பிரகிருத சித்திர தான் இருக்கு. இப்ப காரணத்தே வரல, இந்த இதில் சம்பந்தப்படல அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க, அப்ப இதை வச்சுண்டு அந்த ஏற்கனவே எட்டு அதிகாரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டதை போய் தள்ள முடியுமா? தள்ள முடியாது. அதனால எதுக்கு இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறீங்க? அப்பிராப்தே தத் விமர்சே பிரகிருத சித்திரத்தான், பிரகிருத சித்திரத்தா சொல்லப்படுற கைதல்யம் அது தள்ளி விடுறது, எல்லாமே போயிடுறதுன்றது வரவே வராது. பரமபுருஷன் தான் தேவ்காரணம், அவங்ககிட்ட தான் தேவ்காரணம் தர்மம் இருக்குது, அதை தள்ள முடியாது. அதனால இல்ல இப்படியா சொல்லிட்டு போ, நீ வந்து அதெல்லாம் வேண்டாம், காரணத்தெல்லாம் வச்சு கேள்வி கேட்காத, இந்த ஜோதிஷத்தம் இருக்கோல்லையோ எல்லாருக்கும் வியாபிச்சிருக்கு, அதுவே இந்த இதுவா இருக்கட்டும், தேவ்காரணமா இருக்கட்டும், இந்திர சத்தம் இருக்கு அதுவே தேவ்காரணமா இருக்கட்டும், இதுல உபாசியமா இருக்கு, அந்த மாதிரி பிராண சத்தம் இருக்கு அதுவே தேவ்காரணமா இருக்கட்டும், அப்படி ஆட்சேபம் பண்ணிட்டு போயேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி காரணத்தை வியாபம் அது இதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்வி வந்ததுனாக்க, அதுக்கு இது பேர் சத்தியம். எங்க தெரியும் சத்தியம்னாக்க அர்த்தாங்கீகாரம்னு இருக்கும். நமக்கு உள்ள ஏதோ பேச்சு வருது, மொத்தம் நம்மளை வெயில வெயிச்ச எத்தனையோ காரணம்னா சொல்லணும், சரிநாங்க நம்ம என்ன பண்ணுவோம், நீ சொல்றது சரிதான்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனாள் அப்படின்னு போடுறோம். இந்த ஆனாள் வந்துருச்சுனாலே உடனே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னவோ தள்ள அடிக்க போறான்னு அர்த்தம், தோறஞ்சிட போறான்னு அர்த்தம். இது பாதி அங்கீகரிச்சிடும், பாதி என்னக்க இந்த காரணத்துவத்தை வச்சுட்டு அந்த காரணத்துவத்தை பாதிக்க முடியாது, இந்த லிங்கங்களை வச்சுட்டு காரணத்துவத்தை பாதிக்க முடியாது. அது சரிதான், அது சரிதான். ஆனால் புரோவாதம் உத்ரேஷிய, புரோவாதம் உத்ரேஷிய, புரோவாதம்னாக்க இப்ப சொன்ன பாருங்க, இந்த லிங்கங்கள் அடையாளங்கள் அந்த மாதிரி காரணத்துவம் என்ன, இவைகளை சமானாதீனமா பார்க்கணும், அவைகள் உத்ரேஷம் பண்ணி உருவாக்குறது. உத்ரேஷம் என்ன அர்த்தம், அதிகமா சேர்த்து சொல்லி விட்டுருங்க, இஷ்டத்துக்கு உத்ரேஷம் பண்ண வேண்டியது, இல்லாதத இருக்கிறதா தூக்கி வச்சு சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி பண்ணிட்டான்னாக்க அது தோஷகிரஸ்தம், அது சொல்லக்கூடாது. எப்படி பண்ணுவா அப்படின்னாக்க, விஷ்ணு உற்பத்தி சிறி, விஷ்ணுவனுடைய உற்பத்தி, சொல்லப்பட்டவன் விஷ்ணுதான் அப்படின்னு சொல்லணும், விஷ்ணு துல்லியமா இருப்பான். விஷ்ணு துல்லியமா சொல்லிட்டாக்க இந்த விஷ்ணு துல்லியமா இருக்கக்கூடியது அது என்ன ஆகும் அப்படின்னா, அவைகளுக்கு தான் உற்பத்தி சொல்லும்படியா
அது இந்தான்னு சொல்லிட்டு போகலாம். அல்லது பிரமாளுக்கு உற்பத்தின்றது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டாம். அப்படி சொன்னோம்னாக்க அது விரோதம் வந்துடும். அதாவது விரோதம் எப்படின்னாக்கா நம்மள மாதிரி உற்பத்தி சொன்னால் விரோதம் அது. நம்மள மாதிரி நீங்க சொன்னீங்க எப்படி சொன்னா அப்படின்னாக்கா பரமாத்மாவுக்கு வந்து உற்பத்தின்னு சாதாரணமா நமக்கெல்லாம் எப்படி இருக்கோ அப்படி சொல்றாங்க. அப்படி சொன்னோம்னாக்க தோஷம் வந்துடும். அதனால இந்த இந்திரனுக்கே ஒரு அவதாரம், இந்திரனுக்கே ஒரு அவதாரம் உபேந்திரன். ஏன்னா அங்க இருக்கிற வாக்கியங்கள்லாம் சொல்லணும், வாக்கியங்கள்லாம் அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றது. இதை வந்து இந்த உபநிஷத் வாக்கியங்களுக்கெல்லாம் இனி பரியந்தம் நாம சொல்றோம். எங்க எம்பெருமானார் சரியாதான் சாய்ப்பார், சுவாமி இயேசுவும் சரியா சாய்ப்பார். அதனால எல்லா விதத்திலையும் எம்பெருமானார் சாய்ப்பிட்டுதான் சரி நாம சொல்றோம். அதே வார்த்தைய சங்கராச்சாரர் அத்வைதிகளும் சொல்றார், அதே வார்த்தையை துவைதிகளும் சொல்றார். இப்போ ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒரே அர்த்தம் சொல்ல முடியல யாராலும். நாம மாத்திரம் புறாவர பராமரிசம் பண்ணி எல்லாத்தையும் சாதிக்கிறோம். அதையும் கண்டனம் பண்றவா வேணா இருக்கா? அப்படின்னா இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு எல்லாம் எப்படி வேணாலும் அர்த்தம் சொல்லலாம், உத்ரேட்சை பண்ணி எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லிடலாம். பிரம்ம தத்துவமே ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம். அந்த பிரம்மோடது கூட இந்திரன் தான் அவதாரம் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இங்க சொல்லப்பட்டது, இங்க இந்த வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டது இந்த மாதிரி விஷ்ணு உற்பத்தி எல்லாம் இருக்குதே அந்த மாதிரி ஏதாவது கேள்வி வந்துடும். இந்தனுடைய அவதாரம் தான் அந்த மாதிரிலாம் கேள்வி வந்ததுன்னா அந்த கேள்வியை அடிக்கணும், அதுக்கு சமாதானம் சொல்லணும். அதுக்காகணும் இந்த ரெண்டு அதிகரணங்களும் சமர்ப்பிச்சது அந்த பட்சத்தெல்லாம் நிராகரிச்சுடணும். அதுதான் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சங்கதி இது வரவே வராது, கேள்வியே வராது. ஒரு பட்சமே கேள்வி கேட்டாக்கா வரும். எப்படி வரும் அப்படின்னாக்கா இந்த பிரம்மத்துக்கு உற்பத்தி ஒன்று, அது இந்திரனுடைய ஒரு அவதாரமாகிதான். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் காரணத்துவங்கள்லாம் இருக்கு அப்படின்னா கேள்வி வந்துடும். அந்த கேள்வி வந்ததுனாக்க அதை நிராகரிக்கணும். அப்ப அவன் கேட்ட மாதிரி மின் அதிகரணங்கள்லாம் சொன்ன விஷயத்த நாங்க வந்து தள்ளல, அதை தள்ளிட்டு ஆக்ஷேபம் இல்லை. இது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷேபம், ஒரு காரணத்துவம் இருக்கு, அது மாதிரி அடையாளங்கள் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னாக்க ஜீவ விஷயமா வந்துடுவது, அல்லது முக்கிய புராண விஷயமா வரலாம், அல்லது கேவலம் அக்னியில வரலாம். ஆகவே இதான் சமாதானம் இங்க அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிற சுவாமி ஏ பாருங்க. என் லிங்கம் காரணேகிதமிதி கரிதம் ஜோதிஷீந்திரேஜு தத்து பிரக்யாதானியே கணித்தம் பிரதம பிரதம மிதமத தன்முகோச்சித்தயோக அப்பிராப்தே சத்விமர்ஷே பிரகிருதிஜிலதா நீதிதே சத்யமேதத் விஷ்ணு உற்பத்தி பிரமதஹ்ய பரோவாதமுத்ரேஷ்டசங்காய கல்யாண குணசாமினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.